வணக்கம் காய்ஸ், நம்ம கொஞ்ச நாளாகவே அசாசின்ஸ் க்ரீட் சீரீஸில் உள்ள ரிவ்யூ போடவே இல்லை. இன்றைக்கி நம்ம தேர்ட் பார்ட்டை ரிவ்யூ பண்ணிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அந்த ரிவ்யூலாம் பார்க்குறது முன்னாடி பிசி ஸ்பெக்ஸ் மொதல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, சிபியூ வந்து 2.66 GHz இன்டர்னல் கோர் 2 Duo E8 200 இல்லாட்டி 2.66 GHz AMD Athlon 2X4 620. அப்புறம் ரேம் பார்த்திங்கன்னா 2GB ரேம் தேவை. ஓஎஸ் வந்து விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. வீடியோ கார்டுனா கிராஃபிக்ஸ் கார்டுனா 512 MB, அதோட டைரக்டெக்ஸ் வந்து 9.0. அப்புறம் பிக்சல் ஷேடர் வந்து 4.0, வெர்டெக்ஸ் ஷேடர் 4.0, சவுண்ட் கார்டு இருக்கணும், ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 17 GB இருக்கணும், டெடிக்கேட்டட் வீடியோ ரேம் வந்து அதே தான் கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோ 512 MB. அப்புறம் ரெக்கமெண்டட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னா 2.3, இது ப்ராசஸர் வந்து 2.6 இன்டர்னல் கோர் 2 Duo குவாட் வேணும், அது டுவோ இது குவாட் Q9 400, இல்லாட்டி 3.0 GHz ஸ்பீடு AMD ஃபினாமினன் 2X4 940. சிபியூ ஸ்பீடு என்னென்னு எனக்கு தெரியல, அது பரவாயில்ல. அதுதான் ரேம் வந்து 4GB ரேமு, ஓஎஸ் வந்து விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, இதுதான் பரவாயில்ல. இது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இதில் 1GB தேவை, 1GB. அதுக்கப்புறம் டைரக்டெக்ஸ் 10 கம்பேட்டிபிள் தேவை, காம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் பிக்சல் ஷேடர் வந்து 5.0, வெர்டெக்ஸ் ஷேடர் 5.0, சவுண்ட் கார்டு இருக்கணும், ஃப்ரீ ஸ்பேஸு 17 GB, டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம 1GB. சரி வாங்க இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டோரி பேஸ்டாக போனோன்னா, இந்த கேமுள்ள ஸ்டோரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு ஃபாதர் அண்ட் சன்னுக்குள்ளே இருக்க சண்டே ஒரு அழகான கேம் மூலயமா போட்ரே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வேறு ரொம்ப சின்ன பையன், அதாவது சின்ன பையனாக இருந்து அவன் அசஸின் ட்ரைனிங்லாம் நம்ம இந்த கேமில் எடுக்கலாம், அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்தே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சின்ன வயசுலேருந்து பெரிய பையனாக வளர்கிற வரைக்கும் காட்டுவாங்க. அதிலிருந்து அவன் அப்பா வந்து டெம்ப்ளர், இவன் அஃப்கோர்ஸ் அசஸின்னு, இவன் தான் ஹீரோ, கடைசி யார் ஜெயிப்பா, ஹீரோ தான் ஜெயிப்பான். கதையெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேம் ப்ளே வயசாக போனோம்னா, கேம் ப்ளேலாம் சூப்பராக இருக்கும். அதாவது இந்த ஃபைட்டிங் காம்பேட்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 1000 பேர் வந்தால் கூட நின்று அடிக்கலாம், அந்த ஃபீலிங் கிடைக்கும் அந்த கேம் விளாடும்போது, எத்தனை பேர் வந்து ஒத்துக்கி நின்று அடிக்கலாம்ல அப்படின்னு. அதை வந்து இந்த பார்க்கறிங்கலாம் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸும் பொலிப்பாடு இருக்கும், இந்த கேம்லேருந்து கண்ட்ரோல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா, கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்கும். அந்த இப்போ ஸ்க்ரீனில் பாடினது பார்த்ததே தெரியும், ஜம்முன்றிருக்கலாம் கிராஃபிக்ஸ் அது ஜம்முன்றிருக்கும். ஒரு மீடியம் அண்ட் பிசி, லோ அண்ட் பிசிலே இந்த கேம் விளாடலாம். நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி எல்லாம் சொல்லியாச்சு, என்கூட ரேட்டிங் எனக்கு சொல்லிடுவேன். நான் இப்போ இந்த கேமை கொடுக்குற ரேட்டிங் என்னென்னா 4.5. ஏன்னா இந்த கேம் விளாடும் போது அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த கேம் விளாட ஒவ்வொரு பார்ட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இந்த கேமுக்கு நான் 4.5 கொடுக்குறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு கேமுக்குள்ள ரிவ்யூலாம் வேணுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட ரிவ்யூலாம் பார்க்கணும்னா, மேலே ஐ பட்டனில் ப்ளேலிஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வழக்கமாக அந்த கீழே லைக் பண்ணி தட்டி, ஷேர் பண்ணி தட்டி, சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க.